அரசால் தடை செய்யப்பட்ட ஹான்ஸ் குட்கா கடத்தலில் ஈடுபட்ட பஞ்சாயத்து துணைத் தலைவர், அவரது சகோதரர் உட்பட மூன்று பேர் மீது வழக்கு பதிவு. ஒருவர் கைது. மினிவேன் ஹான்ஸ் குட்கா பொருட்கள் பறிமுதல். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கர்நாடக மாநிலத்தில் இருந்து குடியாத்தம் பகுதிக்கு குட்கா கடத்தி வந்து விற்பனை செய்யப்படுவதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு வந்த தகவலின் பேரில் மாவட்ட கண்காணிப்பாளர் மணிவண்ணன் உத்தரவின் பேரில் குடியாத்தம் நகர காவல் ஆய்வாளர் பார்த்தசாரதி தலைமையிலான போலீசார் நெல்லூர்பேட்டை ஏரிக்கரை பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக வந்த டாடா ஏசி வாகனத்தை மறித்து சோதனை செய்த போது அதில் அரசால் தடை செய்யப்பட்ட ஹான்ஸ் குட்கா கடத்தி வந்தது தெரிய வந்தது. குட்கா கடத்தி வந்த வாகன ஓட்டுநரை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் அவர் தரணம்பேட்டை பகுதியைச் சேர்ந்த மக்தூம் என்பவரின் மகன் முகமது ரஃபிக் என்பது தெரிய வந்தது. மேலும் முகமது ரஃபிக்கிடம் மேற்கண்ட விசாரணையில் தரணம்பேட்டை பகுதியை சீவூர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் அஜீஸ் மற்றும் அவரது சகோதரர் அம்ஜத் என்பவர்கள் ஹான்ஸ் குட்கா கடத்தலில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதனிடையே 20 கிலோ குட்கா மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய டாடா ஏசி வாகனத்தை பறிமுதல் செய்து ஓட்டுநர் முகமது ரஃபிக்கை கைது செய்தனர். மேலும் சீவூர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் அஜீஸ் மற்றும் அம்ஜத் மீது வழக்கு பதிவு செய்து இருவரையும் தீவிரமாக தேடி வருகின்றனர். ஏற்கனவே குட்கா வழக்கில் பஞ்சாயத்து துணைத் தலைவரின் தம்பி அம்ஜத் சிறை சென்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது.